ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லத்திகாஸ் கிச்சன் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்து சுவையில் ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். தட்டைப்பயிர் போட்டு கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு 100 கிராம் இருக்கும். நைட்டு ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சிச்சு, நம்ம இதில் போட்டு வச்சோம். நம்ம இதை வேக வச்சு வச்சுக்கலாம். இது வேகட்டும், நம்ம அதுக்குள்ளேயே வந்து வெங்காயம் பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தட்டைப்பயிர் ஊற வச்சதுனால பாருங்கள், தட்டைப்பயிர் சீக்கிரமாகவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதிலே கத்திரிக்காய் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன். இதில் வந்து மசாலா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது ஆறிடுச்சு, இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். சேர்த்து இது கூட மசாலாலாம் சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும் பாருங்கள். இப்போது காய் வெந்துக்குச்சு. இப்போது இது வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை வந்து அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். குழம்பு லைட்டாக தாளித்து விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை வந்து இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம் வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம எல்லாமே கடுகு. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ வந்து குழம்புல எடுத்து ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இதை எடுத்து ஊற்றி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.